கருணாஸ் கிச்சன். இந்த வீடியோல கிச்சன் வித்தை பாப்பாவாங்க. நிறைய பேர் கிச்சன் வீடியோ டூர் போடுங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. என்னோடது வந்து ஒரு சின்ன மாடுலர் கிச்சன், மேடை வந்து பா ஷேப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மேடையில இருக்கிறத பத்தின சொல்லுறேன். என்னோடது வந்து 4 பர்னர் அடுப்பு, வந்து இது வந்து பிரஸ்டீஜோடது. இதோட சிலிண்டர் வந்து இந்த பக்கம் கீழேயே இருக்குது. இந்த கைக்கு பக்கத்துலயே நான் வந்து ஒரு சின்ன பேஸ்கெட்ல அடிக்கடி எடுக்கிற கத்தி, கத்திரிக்கோள், பீலர், இடுக்கி, இதெல்லாம் லைட்டர், இதெல்லாம் அடிக்கடி எடுக்க வேண்டியது. அதனால நான் இதுக்கு கைக்கு பக்கத்துலயே இப்படி பக்கத்துலயே மேடையிலேயே வச்சிருக்கேன் நான். அடுத்தது மேடை மேலேயே நான் வந்து காஃபி மேக்கர், மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் நான் மேடை மேலேயே வச்சிருக்கிறேன். அந்த கார்னர்ல ஆயில் கேனு, ஆயில் ஆர்கனைசர் எல்லாம் தனியா இருக்குது, அது ஓரத்துல வச்சிருக்கேன். இது தனியா நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கும்போது கார்பெண்டர் வச்சு இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு இது போட்டிருக்கோம் நாங்க. இதனால அந்த கம்பி மேலேயே நம்ம இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்ட் மாட்டிக்க முடியுது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாட்டிச்சு, கப் ஸ்டாண்ட், கப்பு, காஃபி கப்பு, டீ கப் எல்லாம் கூட மாட்டிக்கிறா, அது கூட நம்ம மாட்டி வச்சுக்க முடியுது. இது நமக்கு இடம் நல்லா கன்வீனியன்டா இருக்கு இந்த இது போட்டிருக்கனால. அடுத்தது நம்ம மேடைக்கு கீழே இருக்க செல்ஃப் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து கரண்டிலாம் இருக்கு, அப்புறம் லெமன் ஸ்பீசர், டீ ஃபில்டர், வெஜிடபிள் ஸ்மாஷர், தேங்காய் துருவுறது, இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செல்ஃப்ல வச்சிருக்கேன். ரெண்டாவதுல வந்து டம்ளர், சின்ன சின்ன தட்டு, மூடி, இதெல்லாம் ரெண்டாவது இதுல இருக்கு. மூணாவதுல வந்து பெரிய பெரிய பாத்திரத்தோட கடாய் மாதிரி பெரிய பெரிய பாத்திரத்தோட மூடி எல்லாம் மூணாவது இதுல இருக்கு. இந்த ரெண்டு இதுலயும் கிண்ணங்கள் எல்லாம் அடிக்கடி நம்ம சமையல் டெய்லி சமையல் யூஸ் பண்ற கிண்ணம்லாம் இருக்கு. தாளிப்பு கரண்டி அதெல்லாம் இருக்கு. இதுல பெரிய பெரிய கிண்ணம்லாம், பெரிய கிண்ணம், சின்ன கிண்ணம், பால் காய்ச்சல பாத்திரம், இது எல்லாம் இந்த இதுல இந்த ஷெல்ஃப்ல இருக்கு. இந்த கார்னர்ல இருக்கிற ஷெல்ஃப பத்தி காட்டுறாங்க. இதுல வந்து கடாயி, ஃப்ரை பேன், இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இதுல இருக்கு. உள்பக்கத்துல இருந்து ஆப்ப கடாயி, பணியான சட்டி, இந்த மாதிரி பாத்திரம்லாம் உள்ள இதெல்லாம் எப்பயாவது எடுக்கிற பாத்திரங்கள்லாம் ஓரத்துல உள்ள வச்சிருக்கேன். கீழே இருக்கிறது வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள், கெஸ்ட் எல்லாம் வந்தா யூஸ் பண்ற பாத்திரங்கள், ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்கள்லாம் இந்த ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃப்ல என்ன பாப்போம், இந்த ஷெல்ஃப்ல நான் வந்து மளிகை சாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். துவர பருப்பு, உளுத்தம் பருப்பு, சர்க்கரை, கோதுமை மாவு, மிளகா, புளி, எண்ணெய் எல்லாம் கூட மொத்தமா வாங்கி நான் இந்த ஷெல்ஃப்ல தான் ஸ்டோர் பண்றேன். பாசுமதி அரிசி, சீரியல் சம்பாரிசி, எல்லா சாமானும் மளிகை சாமான ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். எல்லா மளிகை சாமானும் இதுல இருக்கும், நிறைய வாங்கி மொத்தமா ஸ்டோர் பண்றது. இது ஆப்போசிட் சைட்லயும் கொஞ்சம் மளிகை சாமான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதை பக்கம் வாங்க, இப்போ இந்த பக்கம் இருக்காது. இந்த பக்கத்துல இந்த பக்கம் சிங்க் பக்கத்துல இருக்கிற கபோர்ட்ல இந்த அரிசி, ரெண்டு பச்சை சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எல்லாம் கீழே இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். அது பெரிய டப்பால இருக்கும், அது நிறையவே வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மளிகை பொருள் எல்லாம் இந்த மாதிரி பாக்கெட்டோட அப்படியே இந்த இடத்துல வச்சிருக்கேன். இது வந்து சிங்க் கீழே இருக்கிறது, சிங்க் கிளீனிங்கான பாத்திரம் எல்லாம் இதுல இருக்கும். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த சின்ன ஷெல்ஃப் பத்தி இப்ப பாப்போம். நாங்க கார்பெண்டர் வச்சு வேலை செய்யும் போது சின்ன 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 இதெல்லாம் கொஞ்சமா கொட்டி வைக்கிற சாமான் எல்லாம் செய்யறதுக்காகவே இந்த மாதிரி சின்னதா ஒரு ஷெல்ஃப் செய்ய சொல்லிட்டோம். இதுல வந்து காபி தூள், டீ தூள், சர்க்கரை, நெய், இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற பொருள் எல்லாம் வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த கரம் மசாலா, கறி மசாலா, சாட் மசாலா, இந்த மாதிரி மிளகு பொடி, ஜீரக பொடி, பாவ பாஜி மசாலா, அந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற பொடி வகைகள்லாம் இதுல இருக்குது. இந்த ஷெல்ஃப்ல வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, பருப்பு பொடி, இட்லி மிளகா பொடி, இது எல்லாம் இந்த அடிக்கடி எடுக்கிற பொடிகள் அதுக்கு பக்கத்துல நம்ம தேவையா இருக்குங்கிறதுனால சமைக்கும் போது அடிக்கடி தேவையா இருக்குன்றனால இது கை இப்படி எட்டுற மாதிரி கை கட்டுற மாதிரி இப்படி பக்கத்துலயே வச்சிருக்கேன். இந்த பொடி வகையெல்லாம் எல்லாமே நான் வீட்லயே நானே பண்ணதான். இது கூட நான் தனித்தனியா உங்களுக்கு வீடியோ ஸ்டோர் போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து கைக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்கனால இது அடிக்கடி எடுக்காத பொருள்கள், ரொம்ப தேவைப்படாத பொருட்கள்லாம் இந்த சைடு இருக்கிற ஷெல்ஃப்ல நான் வச்சிருக்கேன். இப்ப மேல இருக்க ஷெல்ஃப்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு பாக்கலாம் வாங்க. மேல நான் வந்து இந்த ஷேப் அப்புறம் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கனால இதுக்கு தனியாவே ரவுண்ட் ஷேப் டப்பா வாங்கினேன். மத்ததெல்லாம் மாவு எல்லாம் இதுல வச்சிருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, இட்லி மிளகா பொடி நான் மொத்தமா செய்யறதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த சுண்டல் வகையை, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பயிர், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த டப்பால இத ரொம்ப எடுக்காததுனால இது இந்த பக்கம் வச்சிருக்கேன். மேல வந்து ஃபுல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த ஷெல்ஃப்ல பாப்போம்ங்க. இந்த ஷெல்ஃபுக்குள்ள மிக்ஸி ஜார் தான் எல்லாமே வச்சிருக்கேன். மிக்ஸி பக்கத்துலயே இருக்கணும், கை கேட்டுற மாதிரி பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுக்காக மிக்ஸி ஜார் எல்லாம் இந்த இதுக்குள்ள வச்சிருக்கேன். அடுத்தது இந்த ஷெல்ஃப் பாக்கலாம் வாங்க. இந்த ஷெல்ஃப் நான் வந்து ரவா, சேமியா, அரிசி நொய், நூடுல்ஸ், பாஸ்தா, கினோவா, அந்த மாதிரி டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணும்னா, உப்மாவோ பொங்கலோ செய்யணும்னா என்ன தெரியும் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த இந்த இதுல வச்சிருக்கேன். மேல வந்து ரொம்ப ரேரா எடுக்காத வெள்ளம், பணங்கள் கண்டு, சிறுதானியங்கள், இந்த மாதிரி ரொம்ப அடிக்கடி எடுக்காத பொருள்லாம் மேல இதுல வச்சிருக்கேன். இப்ப அந்த பக்கம் ஷெல்ஃப்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. இந்த பக்கம் ஷெல்ஃப்ல நான் வந்து மேல
எல்லாம் ஃபுல்லா அவ்வளவா எடுக்காது, தேவையில்லாத பாக்ஸ் அதெல்லாம் ரொம்ப எடுக்காததெல்லாம் மேல் இதுல போட்டிருக்கேன். இந்த இதுல வந்து அஞ்சரை பெட்டி இருக்கு. இந்த மாதிரி வந்து கடையில கிடைக்குது இது ரெடிமேடா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த இந்த டப்பான எல்லாம் பருப்பு புளி மிளகா இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கிற சாமான் எல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அடிக்கடி கை கட்டுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இந்த இதுல இங்க வச்சிருக்கேன். இதெல்லாம் மேலைக்கு ஆப்போசிட் சைட் பழையெல்லாம் பார்ப்போம். இது ஆனியன் பஸ்கட், இது வந்து உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு தனியா நான் வீடியோ போட்டிருக்கேன். இது தனிக்கான இது வந்து ரெடிமேடா நாங்க வாங்கினது. இந்த ஷெல்ஃபு இது பெரிய பெரிய பாத்திரங்கள், அடிக்கடி எடுக்கிற பாத்திரங்கள், இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற பாத்திரங்கள்லாம் இந்த இதுல அடுக்கி வச்சிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்டாண்டு. அது பக்கத்துலயே இப்ப சம்மர் டைம் இருக்கனால பானையில குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருக்கேன். என்னோட மைக்ரோ ஓவனும் ஃப்ரிட்ஜும் கிச்சன் உள்ளார இருக்காது, டைனிங் ஏரியால வெளியில இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.